அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஜியத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரமலான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து நோன்பு கஞ்சி நம்ம வீட்டில் தான் செய்ய போகிற கட்டாயத்தில் இருக்கோம். கண்டிப்பாக இந்த நோன்பு கஞ்சியை ட்ரை பண்ணுங்கள், அப்படியே பள்ளிவாசலில் காய்ச்சுற மாதிரியே இருக்கும். முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி குருனை ஒரு கப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க. பாஸ்மதி அரிசி இல்லைன்னா பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டு, நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துருவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கஞ்சிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிகமாக வேணுனா கூட இன்னும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதோட 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி. 1 100 கிராம் மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன், அதோட 3 வெள்ளைப்பூடை வந்து உரிச்சு வச்சுக்கோங்க. 1 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க, அதில் பாதி வந்து எடுத்து தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை எடுத்துக்கோங்க, அதில் வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாம் வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதோட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா மல்லியும் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 100 கிராம் மட்டன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், மட்டன் சேர்த்தா கஞ்சி வந்து மனமாக நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான். உங்களுக்கு தேவையில்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட 1 கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பச்சரிசி குருணையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நீ வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி அளந்த கப்பிலே 10 மடங்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியே பத்தாது பாருங்கள். நீ வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து உப்பு கச்சிக்கிறோம், கம்மியாக இருந்தால் கூட அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரை இப்போ மூடி வச்சலாம். 7 to 8 விசில் வரைக்கும் விடுங்க. இப்போ வந்து 8 விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியுமே இன்னும் பத்தலை, கெட்டியாக இருக்குது. இதோட முடியலை, மறுபடியும் அடுப்பில் வச்சு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. நோன்பு கஞ்சி வந்து கெட்டியாக வேணுன்னா இதோட விட்டுருங்க, இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நோன்பு கஞ்சி தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம நோன்பு கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 1 சின்ன கப்பில் தாங்க அரிசி எடுத்தேன். பாருங்கள், அதுவே குக்கர் நிறைய வந்துருச்சு. இது வந்து 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம்.
இந்த சூப்பரான மனமான நோம்பு கஞ்சியோட மசால் வடையும் புதினா துவையலும் இருந்தால் அட்டகாசமாக இருக்குங்க. இஃப்தார் நேரத்தில் இந்த நோம்பு கஞ்சியை வீட்டில் செஞ்சு கொடுங்க, அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மறக்காமல் ஸ்டார்ஜியர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.